நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி மேக்ஸ் தேர்வு எழுதும் நண்பர்கள் அனைவரும் தேர்வில் வெற்றி பெற சாலை இசி மேக்ஸ் சார்பாக வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம வீடியோல யூனிட் 6 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் இந்த யூனிட் தான் நம்ம வந்து எடுத்துருக்கிறோம். இப்போ இந்த யூனிட்ல பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே 1 நம்ம பார்க்க போறோம். இப்போ டே 1 நம்ம என்ன டாபிக் எடுத்திருக்கோம் அப்படின்னா பனாச்சி ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக்ல தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ அதுல ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக்கை நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 பார்ட்டை நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். ஸோ அதாவது பார்ட் 1 பேசிக் டெஃபினேஷன், அதாவது பேசிக் கான்செப்ட்ஸ் என்ன இருக்குதோ அதெல்லாமே பார்ட் 1 நம்ம பார்க்க போகிறோம். பார்ட் 2 பார்த்தீங்க அப்படின்னா நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த 2 பார்ட்டையுமே பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு நம்ம டே 1 இந்த நார்ம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக்கில் எடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே 1 நம்ம கம்ப்ளீட் பண்ண போகிறோம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் பார்ட்ல உள்ள பேசிக் கான்செப்ட்ல என்னென்னலாம் நம்ம எடுத்து பார்க்க போகிறோம் அப்படின்றத நம்ம பார்ப்போம். இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எந்த டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா பார்ட் 1 பேசிக் டெஃபினிஷன் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஜன் சீக்வன்ஸ், ஸோ அடுத்து காஷி சீக்வன்ஸு, நெக்ஸ்ட்டு பவுண்டட் சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்க்குறோம். அடுத்து கான்வெக்ஸ் செட்னா என்னென்னு பார்க்குறோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பியர், க்ளோஸ்டு ஸ்பியர், ஓப்பன் யூனிட் ஸ்பியர், ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர். ஸோ இந்த டாபிக்லாம் எடுத்து நம்ம இன்னைக்கு பார்ட் 1 த பேசிக் கான்செப்ட்ஸ் அப்படின்ற டாபிக்கில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கங்க. அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோட லிங்கை கொஞ்சம் அப்படியே ஷேர் பண்ணுங்க. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டெஃபினேஷன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீக்வன்ஸ்னால் என்னென்னு பார்க்குறோம். ஸோ அதாவது லெட் எஃப் சச் தட் என்டென்ஸ் டு ஆர் பி எ ஃபங்க்ஷன். ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எங்கேருந்து எடுக்கிறோம் அப்படின்னா என்டென்ஸ் டு ஆர். ஸோ அதாவது த டொமைன் என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா என் அப்படின்னு எடுத்துக்கிறோம், நேச்சுரல் நம்பர். ஸோ த கோடொமைன் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்ன்னு எடுத்துக்கிறோம், ரியல் நம்பர்ஸ். ஸோ இங்கேருந்து நம்ம ஒரு மேப்பிங் நம்ம வரைகிறோம். ஸோ இதை வந்து நம்ம என்னென்ன எடுத்துக்கிறோம், நம்ம எஃப் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதான் நம்ம எடுத்துக்கிட்ட ஃபங்க்ஷன். ஸோ ஒரு ஃபங்க்ஷன் என்டென்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். லெட் எஃப் ஆஃப் என் ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்குது, நமக்கு ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது ஸோ இங்கே வந்து நம்ம என் அப்படின்னு எடுத்தோம்னா ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், நமக்கு எஃப் ஆஃப் என் அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இதில் த ஏ1 ஏ2 ஏஎன் இஸ் கால்டு த சீக்வன்ஸ் இன் ஆர் டிட்டர்மைன் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் டினோட்டட் பை நம்ம என்னன்னு சொல்றோம், நம்ம த சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்னு சொல்றோம். ஸோ அதாவது டொமைன்ல நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம என் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸோ இங்கேருந்து நமக்கு எஃப் ஆஃப் என் கிடைக்குமா. ஸோ இந்த எஃப் ஆஃப் என்னை தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஏஎன் அப்படின்னு நம்ம வந்து எடுத்துக்கிறோம். ஸோ அப்போ இதில் என்னுக்கு பதிலாக 1 அப்படின்னு அப்ளை பண்ணீங்கன்னா எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு ஏ1 அப்படின்னு கிடைக்கும். என்னுக்கு பதிலாக 2 அப்ளை பண்ணோம்னா ஏ2 அப்படின்னு கிடைக்கும், எக்ஸட்ரா. எஃப் ஆஃப் என் அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஏஎன் கிடைக்குமா. ஸோ இங்கே கிடைக்கிற வேல்யூஸ் ஏ1 ஏ2 ஏ3 எக்ஸட்ரா ஏஎன் அப்படின்றத நம்ம என்ன எடுத்துக்கிறோம், நம்ம சீக்வன்ஸ் இன் என்னென்னு எடுத்துக்கிறோம், நம்ம ஆர். ஸோ இதை வந்து நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா த சீக்வன்ஸை நம்ம என்னென்ன எப்படி நோட் பண்ணுவோம், ஏஎன் அப்படின்னு நோட் பண்ணுவோம். இப்போ இந்த சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்றத நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா சீக்வன்ஸ் கன்வர்ஜன் சீக்வன்ஸா, காசி சீக்வன்ஸா, பவுண்டட் சீக்வன்ஸா அப்படின்றத எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது. ஸோ அதுக்கான டெஃபினேஷன் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் நம்ம வந்து பார்ப்போம் 1 by 1. இப்போ செகண்ட் 1 நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கன்வர்ஜன் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அதாவது எ சீக்வன்ஸ் ஏஎன் ஏ செட் டு கன்வர்ஜஸ் டு எ நம்பர் எல் இஃப் கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0. There exists a positive integer m such that the condition என்ன அப்படின்னா மாட்லஸ் ஏஎன் மைனஸ் எல் லெஸ் தென் என்ன வரணும், நமக்கு எப்சிலான் அப்படின்னு வரணும், ஃபார் எவரி என் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எம். ஸோ அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அந்த சீக்வன்ஸை நம்ம வந்து எப்போ நம்ம வந்து கன்வர்ஜன் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா கன்வர்ஜ் டு த நம்பர் ஃபைனைட் நம்பர் எல் அப்படின்னு வரணும். ஸோ அதுக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா ஸோ இஃப் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 அப்படின்னு ஒன்று எடுத்துக்கிறோம் நம்ம. தேர் எக்ஸிஸ்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர் என்ன எடுத்துக்கிறோம், நம்ம எம். ஸோ இந்த எம் அப்படின்றது எப்படி இருக்கணும் அப்படின்னா என் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு என்ன வரணும், நமக்கு எம் அப்படின்னு வரணும். ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா த சீக்வன்ஸ் ஏஎன் மைனஸ் எல் லெஸ் தென் என்ன வரணும், நமக்கு எப்சிலான் அப்படின்னு வரணும். ஸோ அதாவது என்ன அப்படின்னா த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எனி பாயிண்ட் ஃப்ரம் த சீக்வன்ஸ்.
ஸோ த பாயிண்ட் அப்படின்றத நம்ம எல் அப்படின்னு சொல்லுவோம், நம்ம த சீக்வன்ஸ் அப்படின்றத ஏஎன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி வரணும், நமக்கு லெஸ் தென் எப்சிலான் வரணும். ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா த சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லிடுவோம், நம்ம கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து டெஃபினேஷன். இப்போ இதே இதை நம்ம இப்படியும் நம்ம வந்து சொல்லலாம், அதாவது லிமிட் அப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டிவ் ஏஎன் அப்படின்ற சீக்வன்ஸுக்கு லிமிட் அப்ளை பண்ணி ஈக்குவல் டு எல் அப்படின்னு கிடச்சிச்சுன்னா, அதாவது ஃபைனைட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா, ஸோ கண்டிப்பாக நம்ம எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்றத ஸோ நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ தேர்ஃபோர் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா, த சீக்வன்ஸ் ஏஎன் டென்ஸ் டு என்னன்னு வந்துடும் நமக்கு எல். ஸோ அப்போ ஒரு சீக்வன்ஸுக்கு லிமிட் என்டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு அப்ளை பண்ணி ஃபைனைட்டாக கிடச்சிச்சு அப்படின்னா த சீக்வன்ஸ் இஸ் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா த சீக்வன்ஸ் இஸ் நாட் கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம் நம்ம. ஸோ த டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, த சீக்வன்ஸ் ஏன்றது கன்வர்ஜென்ட் டு த நம்பர் எல் அப்படின்னா, த ரெக்சிசிய எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட் த மாட்லஸ் ஏஎன் மைனஸ் எல் லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு எப்சிலான் அப்படின்னு வரணும். ஸோ இது வந்து கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸோட டெஃபினிஷன். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, காசி சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ இப்போ முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம், நம்ம கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, எ சீக்வன்ஸ் ஏஎன் இஸ் செட் டு காசி சீக்வன்ஸ் அப்படின்னா, இஃப் கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தேர்ஸ் ஏ என் நாட் பிலாங்ஸ் டு கேபிட்டல் என். ஸோ என் நாட் அப்படின்ற ஒரு எலமெண்ட்டை கேபிட்டல் என்ல நம்ம வந்து எடுத்துக்கிறோம். சச் தட் த கண்டிஷன் என்ன அப்படின்னா, மாட்லஸ் ஏஎன் மைனஸ் ஏஎம் லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு எப்சிலான் அப்படின்னு வரணும். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட என் கமா எம் எப்படி இருக்கணும், நமக்கு கிரேட்டர் தென் ஈக்குவல் டு என் நாட் அப்படின்னு வரணும். ஸோ அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்னு எடுக்கிறோம். ஸோ இதை வந்து நம்ம சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். ஸோ இந்த சீக்வன்ஸை நம்ம வந்து காசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ் காசி சீக்வன்ஸ் அப்படின்னு வரணும்னா, ஸோ எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தட் இஸ் ஏ n not belongs to capital N அப்படின்னு எடுத்துட்டோம்னா, ஸோ த கண்டிஷன் மாட்லஸ் ஏஎன் மைனஸ் ஏஎம் லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு எப்சிலான் வரணும். ஸோ இங்கே எடுத்துக்கிட்ட n கமா எம் அப்படின்றது எங்கே இருக்கணும் அப்படின்னா, கிரேட்டர் தென் ஈக்குவல் டு என் நாட் அப்படின்னு இருக்கணும் நமக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காசி சீக்வன்ஸோட டெஃபினேஷன். ஸோ அங்கே நம்ம வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸுக்கு நம்ம என்ன பார்த்தோம், நம்ம தர்சிஸ் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ n greater than equal to m அப்படின்னு பார்த்தோம். த கண்டிஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மாட்லஸ் ஏஎன் மைனஸ் எல் லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு எப்சிலான் அப்படின்னு வரணும்னு பார்த்தோம். ஸோ இங்கே த வேல்யூ என்ன்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு எம் அப்படின்னு வரும். ஸோ அதாவது த சீக்வன்ஸ் ஏஎன் டென்ஸ் டு என்னன்னு பார்த்தோம், நம்ம எல். ஸோ இப்படி இருந்துச்சு அப்படின்னா, ஸோ இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதே இது காசி சீக்வன்ஸ் அப்படின்னா மாட்லஸ் ஏஎன் மைனஸ் ஏஎம் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வரணும். இந்த n, m அப்படின்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு n நாட் அப்படின்னு வரணும். அடுத்து ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டட் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்க்குறோம். a sequence an is said to be bounded if and only if the axis a real number k greater than equal to 0. ஸோ அதாவது ஒரு ரியல் நம்பர் k அப்படின்னு எடுத்துக்கிறோம். சச் தட் த கண்டிஷன் என்ன அப்படின்னா மாட்லஸ் ஏஎன் என்ன வரணும் நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k அப்படின்னு வரணும் ஃபார் எவரி n அப்படின்றதுக்கு. ஸோ அதாவது ஒரு சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதை சீக்வன்ஸ் ஏஎன் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த சீக்வன்ஸை ஸோ நம்ம வந்து பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா, தர் எக்ஸிஸ் ஏ ரியல் நம்பர் இங்கே என்ன எடுத்துக்கிறோம், நம்ம கே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். தர் எக்ஸிஸ் ஏ ரியல் நம்பர் கே கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கோங்க. சச் இதர் த கண்டிஷன் என்ன அப்படின்னா, த மாட்லஸ் ஏஎன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா, த சீக்வன்ஸோட மாட்லஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன வரணும் அப்படின்னா லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே அப்படின்னு வரணும். ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கணும் அப்படின்னா, ஸோ அதோட கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா மாட்லஸ் ஏஎன் என்ன வரணும் நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே ஃபார் எவரி என் அப்படின்றது வரும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ்லேயே பார்த்தீங்க அப்படின்னா கன்வர்ஜன் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து காசி சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம், அடுத்து பவுண்டட் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஒரு சீக்வன்ஸை நம்ம வந்து எப்போ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, ஸோ த மாட்லஸ் ஏஎன் மைனஸ் எல் லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னா நம்ம வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் இது. ஸோ இது இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொன்றையும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம படிக்கிற கண்டிஷனை கொஞ்சம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இல்லைனா அதை நோட் பண்ணிக்கங்க அப்படியே. ஸோ ஒரு சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்றத கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா, நம்ம எடுத்துக்கிட்ட சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்றத கன்வர்ஜன் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா மாட்லஸ் ஏஎன் மைனஸ் எல் லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு எப்சிலான் அப்படின்னு வரணும். இதே சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்றத காசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா மாட்லஸ் ஏஎன் மைனஸ் ஏஎம் லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு எப்சிலான்.
இங்க எடுத்துட்டு அந்த எப்சிலான் அப்படின்றது என்ன வரும் நமக்கு கிரேட்டர் தென் ஜீரோன்னு வருமா. இப்ப தேர்ட் ஒன் நம்ம என்ன பார்த்தோம், பவுண்டர் சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம். சோ அத ஒரு சீக்வன்ஸ் ஏஎன் அப்படின்றத பவுண்டர் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த மாடுலஸ் ஏஎன் என்ன வரும் நமக்கு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே. சோ அந்த கேன்றது கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரணும். சோ இந்த மூணு டெபினேஷனையும் கொஞ்சம் நல்லா பாத்துக்கங்க. சோ இதை பேஸ் பண்ணி நம்ம பின்னாடி நம்ம ரிசல்ட்ஸ் பார்ப்போம். அதாவது கன்வர்ஜன் சீக்வன்ஸ், காசி சீக்வன்ஸ், இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா பவுண்டர் சீக்வன்ஸ். ஸோ இந்த மூணு சீக்வன்ஸையும் பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் பார்ப்போம். ஸோ இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஒன்று டெஃபினிஷன்ஸ் கேட்கலாம், அப்படி இல்லாட்டினா இதை பேஸ் பண்ணி ரிசல்ட் நமக்கு வந்து கேட்கலாம். ஓகே கவனிங்க, இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்ஸ் பார்க்குறோம். ஸோ இதை எப்படி ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது கன்வர்ஜன் சீக்வன்ஸு, அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா காசி சீக்வன்ஸ், அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பவுண்டர் சீக்வன்ஸ். ஸோ இந்த மூணு சீக்வன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு த்ரீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம வந்து நோட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை எப்படி ஈஸியா நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்றத பாருங்க. இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா கன்வர்ஜன் சீக்வன்ஸ். ஸோ இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க, நம்ம ஈஸியா அந்த பாயிண்ட்டை நம்ம வந்து மறக்காம இருக்கிற மாதிரி நம்ம நோட் பண்ணிக்கலாம் நம்ம. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா கன்வர்ஜன் சீக்வன்ஸ், அடுத்து என்ன எடுத்துக்கங்க அப்படின்னா இம்ப்ளைஸ் அப்படின்னு எடுத்துக்கங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா காசி சீக்வன்ஸ், இம்ப்ளைஸ் என்னன்னு எடுத்துங்க அப்படின்னா அடுத்தது பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு எடுத்துங்க. இதோட கான்வர்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ட்ரூ அப்படின்னு வரும். ஸோ இப்போ இதில் ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ஸோ த எவ்வரி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் ஈஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம காசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லிடலாம். அதாவது நம்ம என்ன ரிசல்ட் பார்க்குறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன்று எனி கன்வர்ஜன் சீக்வன்சிஸ் என்னன்னு வரும் நமக்கு பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும் ஃபர்ஸ்ட். இப்போ இதே இது அடுத்து இதோட கான்வர்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நாட் ட்ரூ அப்படின்னு வரும். இதோட கான்வர்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இப்படி சொல்லலாம், அதாவது எனி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இம்ப்ளைஸ் பவுண்டட் சீக்வன்ஸ்ன்னு சொல்லலாம். அதே மாதிரி எனி கன்வர்ஜன் சீக்வன்சிஸ் காசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்ல நமக்கு வந்து ட்ரூவாக இருக்கும். இதே இது கான்வர்ஸ் பார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்றது நீட் நாட் பி கன்வர்ஜென்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி காசி சீக்வன்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா நீட் நாட் பி என்னன்னு வரும் நமக்கு கன்வர்ஜென்ட் அப்படின்னு வரும். இப்போ இதை அப்படி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஸோ கவனிங்க, இப்போ இதில் வந்து ஃபர்ஸ்ட் இது எழுதிக்கலாம், அதாவது கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ், அதாவது எனி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஈஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம், நம்ம காசி சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். காசி சீக்வன்ஸ் இது வந்து ஃபர்ஸ்ட் இது. இப்போ இதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து நாட் ட்ரூ அப்படின்னு பார்த்தோமா. ஸோ அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதிடலாம், பட் த கான்வர்ஸ் ஈஸ் என்னன்னு சொல்லிடலாம், நம்ம நாட் ட்ரூ. இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டை வந்து நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கலாமா, கன்வர்ஜன் சீக்வன்ஸ் ஈஸியே காசி சீக்வன்ஸ் பட் த கான்வர்ஸ் ஈஸ் நாட் ட்ரூ. அப்போ கான்வர்ஸ் நாட் ட்ரூ அப்படின்னா ஸோ நமக்கு இங்கே என்ன வரும், நமக்கு த காசி சீக்வன்ஸ் அப்படின்றது நீட் நாட் பி என்னன்னு வந்துடும் நமக்கு கன்வர்ஜென்ட் அப்படின்னு வரும். காசி சீக்வன்ஸ் அப்படின்றது நீட் நாட் பி கன்வர்ஜென்ட் அப்படின்னு வரும். இப்போ செகண்ட் பாயிண்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்ட எனி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் ஈஸ் நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ எனி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இம்ப்ளைஸ் என்னன்னு சொல்லலாம், நம்ம பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பட் இந்த இடத்துல நமக்கு என்ன வரும் அப்படின்னா த கான்வர்ஸ் பார்ட் இஸ் நாட் ட்ரூ. இதோட கான்வர்ஸ் பார்ட் பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ அப்படின்னு வரும் நமக்கு. அப்போ நம்ம வந்து இதை எப்படி சொல்லலாம் நம்ம, ஸோ அதாவது பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, கன்வர்ஜென்ட்னு சொல்லிடலாமா, பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை நம்ம வந்து இந்த இடத்துல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரே லைனில் இந்த இடத்துல நோட் பண்ணியிருப்போம் நம்ம. ஸோ இந்த ஒரு லைனை ஞாபகம் வச்சுட்டோம் அப்படின்னா ஸோ இதுலேருந்து ஒரு நம்ம வந்து என்னென்னலாம் பாயிண்ட்ஸ் நோட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம நோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம அதோட கான்வர்ஸ் பார்ட் நாட் ட்ரூ அப்படின்னு பார்த்தோம். இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு இதுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இம்ப்ளைஸ் காசி அப்படின்னு பார்த்தோம், அடுத்து கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இம்ப்ளைஸ் பவுண்டட் அப்படின்னு பார்த்தோம். இதோட கான்வர்ஸ் பார்த்தீங்கன்னா நாட் ட்ரூ, அதாவது காசி சீக்வன்ஸ்ன்றது நீட் நாட் பி கன்வர்ஜென்ட்னு வரும், பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்றது நீட் நாட் பி கன்வர்ஜென்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ இதே இது காசி சீக்வன்ஸ் வந்து கன்வர்ஜன் சீக்வன்ஸா இருக்கணும் அப்படின்னா, அதாவது இந்த கன்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூவா இருக்கணும் அப்படின்னா ஸோ அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்கு. ஸோ அந்த காசி சீக்வன்ஸ் வந்து எப்போ கன்வர்ஜன் சீக்வன்ஸா இருக்கும் அப்படின்னு கூட நமக்கு வந்து கேட்கலாம். இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன ரிசல்ட் எழுதலாம் அப்படின்னா ஸோ அந்த கன்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ எங்க ட்ரூவா இருக்கும் அப்படின்னா இன் ஆர் பவர் என்ல. ஸோ அதாவது இன் ஆர் பவர் என்ல நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா காசி சீக்வன்ஸ் ஈஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா
கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அதாவது ஈக்ளூடியன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம, அதாவது ஈக்ளூடியன் ஸ்பேஸ், ஈக்ளூடியன் ஸ்பேஸ் ஆர் பவர் என்ல த காசி சீக்வன்சிஸ் நம்ம என்னன்னு சொல்லிடலாம் அப்படின்னா கன்வர்ஜென்ட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ அப்போ நமக்கு ரிசல்ட் எப்படி நமக்கு இருக்கும் அப்படின்னா, இன் ஆர் பவர் என்ல எவ்வரி காசி சீக்வன்சிஸ் என்னன்னு வரும் நமக்கு கன்வர்ஜென்ட் அப்படின்னு வந்துடும். இப்போ அதே மாதிரி நம்ம இன்னொன்று என்ன ரிசல்ட் சொல்லிடலாம் இதில் ஃபைனலாக, ஸோ அது எவ்வரி காசி சீக்வன்சிஸ் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம பவுண்டட் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ லாஸ்டாக ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எவ்வரி காசி சீக்வன்ஸ், எவ்வரி காசி சீக்வன்சிஸ் என்னன்னு சொல்லிடலாம் நம்ம பவுண்டட் அப்படின்னு சொல்லிடலாம். இப்போ வந்து டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கன்வர்ஜன் சீக்வன்ஸு, காசி சீக்வன்ஸு, பவுண்டட் சீக்வன்ஸ் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபோர் ரிசல்ட் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அதாவது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ இதே இதை நம்ம ஆல்ரெடி நம்ம ரியல் அனாலிசிஸ்லையும் நம்ம பார்த்துருப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, எனி கன்வர்ஜன் சீக்வன்ஸ் இஸ் த காசி சீக்வன்ஸ், இது வந்து ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு. இதோட கன்வர்ஸ் பார்ட் வந்து நாட் ட்ரூ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காசி சீக்வன்ஸ்ன்றது நீட் நாட் பி கன்வர்ஜென்ட்னு வரும். எப்போ கன்வர்ஜென்ட் அப்படின்னு வரும்னா, இன் ஈக்குடியன் ஸ்பேஸு ஆர் பவர் என்னில், அதாவது காசி சீக்வன்ஸ் அப்படின்றது நமக்கு என்ன வரும் அப்படின்னா கன்வர்ஜென்ட் அப்படின்னு வரும். இதே இதில் இன்னொரு கண்டிஷனும் நம்ம வந்து பார்ப்போம், அதாவது கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில். ஸோ இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த காசி சீக்வன்ஸு எப்போ கன்வர்ஜென்ட்டாக வரும், இன் ஆர் பவர் என்ல வந்து பார்த்தோம். இதே இது இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இதே இடத்துல இன் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் காசி சீக்வன்ஸ் வந்து என்ன வரும் அப்படின்னா நமக்கு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு வரும். இப்போ அடுத்து தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, எனி கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் த பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் நம்ம. இதோட கன்வர்ஸ் பார்ட் வந்து நாட் ட்ரூ, அதாவது பவுண்டட் சீக்வன்ஸ் அப்படின்றது நீட் நாட் பி கன்வர்ஜென்ட் அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, காசி சீக்வன்ஸ்ன்றது என்னன்னு பார்த்தோம் நம்ம, பவுண்டட் சீக்வன்ஸ்னு பார்த்தோமா. ஸோ இந்த பாயிண்ட்டை ஞாபகம் வச்சுங்க. இப்போ இதே இதில் நம்ம அந்த ரியல் அனாலிசிஸில் வேற என்ன ரிசல்ட் பார்த்துருப்போம் அப்படின்னா, ஸோ அந்த பவுண்டட் சீக்வன்ஸ்ன்றது எப்போ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும் அப்படின்னா, ஸோ அந்த பவுண்டட் மோனோடானிக் சீக்வன்ஸாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து அதை என்னன்னு சொல்லுவோம் நம்ம, கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அங்கே ரியல் அனாலிசிஸில் ஸோ இதே ரிசல்ட்டை நம்ம அதை கன்வர்ஜென்ட்டு காசி பவுண்டடை பேஸ் பண்ணி பார்த்துருப்போம் நம்ம. ஸோ அந்த ரிசல்ட்டை இந்த இடத்துல அப்படியே கொஞ்சம் ரீகால் பண்ணிக்கிங்க. ஸோ அப்படியே கம்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே படித்த இந்த ரியலில் உள்ள ரிசல்ட்டுமே மறக்காமல் இருக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த் டெஃபினேஷன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல எம் கமா டி அப்படின்னு நோட் பண்ணுவோம் நம்ம, மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்றத. ஸோ நம்ம எப்படி நோட் பண்ணுவோம் அப்படின்னா, எம் கமா டி அப்படின்னு நோட் பண்ணுவோம் நம்ம. ஸோ இந்த டி அப்படின்றது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு அர்த்தம். ஸோ இந்த டி அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். இப்போ இதில் என்ன டெஃபினேஷன் அப்படின்னா, எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் ஏ நான் எம்டி செட் எம் டுகெதர் வித் எ ஃபங்க்ஷன் டி சச் தட் எம் கிராஸ் எம் டென்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ அதாவது எ மெட்ரிக் ஸ்பேஸ் இஸ் த நான் எம்டி செட்டு என்னன்னு எடுத்துக்கிறோம் நம்ம, எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஸோ இதை வந்து ஒரு செட்டாக எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ இது எப்படி நம்ம நோட் பண்ணுறோம் அப்படின்னா, டி சச் தட் எம் கிராஸ் எம் டென்ஸ் டு எங்கே பார்க்குறோம் நம்ம, ஆர். நம்ம எடுத்துகிட்ட அந்த செட்டு எம் கிராஸ் எம் அப்படின்றது டென்ஸ் டு ஆர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, சாட்டிஸ்ஃபையிங் த ஃபாலோயிங் கண்டிஷன். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் கண்டிஷன் நம்ம வந்து சாட்டிஸ்ஃபை ஆகணும். ஒரு மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்றது இந்த ஃபோர் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா, ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட டி அப்படின்றத நம்ம என்னன்னு சொல்லலாம் அப்படின்னா மெட்ரிக் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. ஸோ அந்த ஸ்பேஸை நம்ம என்னன்னு சொல்லிடலாம் நம்ம, மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இதில் ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, ஸோ டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரணும். ஸோ நம்ம எடுத்துக்கிட்ட பாயிண்ட்டு எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது பிலாங்ஸ் டு எங்கே எடுக்கிறோம் நம்ம, த செட்டு எம்ல எடுக்கிறோம் நம்ம, நான் எம்டி செட்டு எம்ல எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற ரெண்டு பாயிண்ட் எடுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரணும். அப்படின்னா என்ன அர்த்தம், நமக்கு நெகட்டிவ் வேல்யூஸ் வரக்கூடாது அப்படின்னு அர்த்தம். செகண்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, த டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக த கண்டிஷன் என்ன அப்படின்னா, இஃப் அண்ட் எக்ஸ் ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு, ஒய் அப்படின்னு வரணும். ஸோ அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் அப்படின்னு இருந்தால் தான் டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு என்ன வரும் நமக்கு, ஜீரோ அப்படின்னு வரும். நமக்கு ஏற்கனவே நம்ம வந்து படிச்சிருப்போம் நம்ம, மெட்ரிக் அப்படின்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் அப்படின்னா மாடுலஸ் என்னன்னு பார்த்துருப்போம் நம்ம, எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு பார்த்துருப்போமா. அப்போ ரெண்டுமே சேம் அப்படின்னா இந்த இடத்துல சப்ராக்ட் பண்ணுறப்ப கண்டிப்பாக நமக்கு என்ன கிடச்சிரும், நமக்கு ஜீரோ அப்படின்னு கிடச்சிரும் நமக்கு. இப்போ தேர்டு கண்டிஷன் என்ன அப்படின்னா, டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரணும் அப்படின்னா d of y comma x அப்படின்னு வரணும். ஃபார் எவரி த வேல்யூ எக்ஸ் கமா ஒய் அப்படின்றது பிலாங்ஸ் டு எங்கே இருக்கும் நமக்கு, எம் அப்படின்னு வரும். ஃபைனலாக ஃபோர்த் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா, இதில் டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஸோ இதை வந்து நம்ம லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு நோட் பண்ணுவோம். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய்
plus d of n or y comma z abdina or no. So inge eduthukitta x comma y comma z abdina belongs to m. So in the four condition satisfy panuchi abdina. So the d is called nama enna solliralam nama metric abdina solliralam. So in the metric space konja nalla nyabavam vechinga. So the condition namakku vandu kekalam. So adhaavadhu namakku kuduthirukra metric space la so the condition paatha pathinga the four condition. So idha base panni namakku vandu pathina previous year la question ketirukanga. So adanalai indha condition nyabavam vechinga. First condition enna abdina d of x comma y indradhu greater than equal to 0 nu varanum. Second condition pathinga abdina d of x comma y equal to 0 abdin vanduchu abdina so indha condition kekalam if and only if the value x equal to enna varanum namakku y abdin varanum. So adutha third one pathinga abdina d of x comma y equal to enna varanum namakku apdiye d of y comma x abdin varanum. Fourth one vandu pathinga abdina idhula z abdin or element eduthukitta abdina d of x comma z abdin eludhanona so indha edathila namakku enna varanum abdina less than or equal to abdin varanum d of x comma y plus enna varanum namakku d of y comma z abdin varanum so nama eduthukitta the x y z ellame enga eduthukitta nama the non empty set m abindradhila nama vandu eduthukitom so indha naalu condition satisfy pannuchu abdina so the d abindradha nama enna solliruvom nama metric abdin nama vandu solliruvom nama ஓகே கவனிங்க இப்போ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு பாக்குறோம் சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு செட்டை எப்போ வந்து நம்ம கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத நம்ம வந்து பார்ப்போம் இப்போ இதுல கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்ன அப்படின்னா எ ஃபங்க்ஷன் எஃப் சச் தட் என் டென்ஸ் டு எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் சோ அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எங்க இருந்து எடுக்கிறோம் நம்ம என் என் அப்படின்றது டொமைன் சோ இங்க எம் அப்படின்றது கோ டொமைன் சோ அதாவது மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு நம்ம வந்து பார்த்திருப்போம் சோ அப்ப என் டென்ஸ் டு எங்க பாக்குறோம் நம்ம எம்ல So the function என்ன எடுத்துக்கிறோம் நம்ம எம் அப்படின்னு எடுத்துக்கிறோம் இ செட் டு பி கண்டினியூஸ் அட் த பாயிண்ட் ஏ அப்படின்னா ஸோ ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்றத கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அட் த பாயிண்ட் ஏ அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸோ அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா எஃப் எப்சிலான் கிரேட்டர் தென் ஜீரோ தர் எக்ஸிஸ் ஏ டெல்டா கிரேட்டர் தென் ஜீரோ சச் தட் த வேல்யூ ஆஃப் மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு டெல்டா அப்படின்னு வரணும் ஸோ அதாவது மாட்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு எப்சிலான் அப்படின்னு வரணும் ஸோ அதாவது இங்கே நம்ம ஏ அப்படின்னு ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னு கிடைக்குமா கோ டொமைன்ல ஸோ அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த கண்டிஷன் என்ன அப்படின்னா மாட்லஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ லெஸ் தென் என்ன வரணும் நமக்கு எப்சிலான் வரணும் ஸோ இங்கே மாட்லஸ் எக்ஸ் மைனஸ் ஏ அப்படின்றது என்ன இருக்கணும் நமக்கு லெஸ் தென் டெல்டா அப்படின்னு வரணும் ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த டெஃபினிஷன்ல இருந்து கேட்கணும் அப்படின்னா இந்த கண்டிஷனை நமக்கு வந்து கேட்கலாம் ஸோ அதாவது ஒரு ஃபங்க்ஷன் எஃப் அப்படின்றது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா இந்த கண்டிஷன் என்ன மாடலஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் எஃப் ஆஃப் ஏ என்ன வரணும் நமக்கு லெஸ் தென் எப்சிலான் அப்படின்னு வரணும் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா கான்வெக்ஸ் செட்னா என்னன்னு பார்க்குறோம் இதோட ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா லெட் எல் பி எ லீனியர் ஸ்பேஸ் எல் அப்படின்றத நம்ம என்னென்னு எடுத்துக்கிறோம் அப்படின்னா லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எல் அப்படின்றத ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் அதாவது எல் அப்படின்றத லீனியர் ஸ்பேஸ் ரியல் ஆர் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஏ நான் எம்டி சப்செட் எஸ் ஆஃப் எல் இஸ் செட் டு பி கான்வெக்ஸ் அப்படின்னா ஸோ இந்த எல் அப்படின்றதுல எஸ்ன்றத ஒன்னு எடுத்துக்கிறோம் நம்ம சப்செட் அப்படின்னு எடுத்துக்கிறோம் எஸ்ன்ற ஒரு வந்து சப்செட் எடுத்துக்கிறோம் நம்ம சப்செட் எஸ் ஆஃப் எங்க எடுத்துக்கிறோம் நம்ம எல்ல ஸோ அப்போ அதாவது எல் அப்படின்றது லீனியர் ஸ்பேஸ் அதாவது ஒன்று ரியலாக இருக்கலாம் அப்படி இல்லைன்னா காம்ப்ளெக்ஸாக இருக்கலாம் ஸோ இதில் ஒரு நான் எம்டி சப்செட் எடுக்கிறோம் எஸ் அப்படின்றத சப்செட்டாக எடுக்கிறோம் எங்கேருந்து எடுக்கிறோம் நம்ம எல்லில் எடுக்கிறோம் அப்போ இதை அப்படி நோட் பண்ணிக்கலாமா எஸ் அப்படின்றத சப்செட் ஆஃப் என்னன்னு எடுக்கிறோம் நம்ம எல் அப்படின்னு எடுக்கிறோம் இப்போ இதில் இதை வந்து கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா நம்ம எடுத்துக்கிட்டது கான்வெக்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஸோ அதில் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் செட்டில் எக்ஸ் கமா ஒய் அப்படின்ற ஒரு எலமெண்ட் எடுத்தோம் அப்படின்னா இம்ப்ளைஸ் நமக்கு என்ன வரணும் அப்படின்னா ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் பிலாங்ஸ் டு என்ன வரணும் நமக்கு எஸ் அப்படின்னு வரணும் ஸோ இங்கே எடுத்துக்கிட்ட ஸ்கேலர் ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஜீரோன்னு வரணும் பீட்டா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்னு வரணும் ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரணும் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வரணும் ஸோ இந்த கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஆல்ஃபா கிரேட்டர் தென் ஜீரோ பீட்டா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு ஜீரோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு என்ன வரணும் நமக்கு ஒன் அப்படின்னு வரணும் இப்போ இதே இது இந்த கண்டிஷனை இப்படியும் கூட நமக்கு வந்து சொல்லலாம் அதாவது எக்ஸ் கம்மா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இந்த இடத்துல ஒன் மைனஸ் ஆல்ஃபா இன்ட்டு எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா ஒய்
belongs to என்ன வரும் நமக்கு எஸ் அப்படின்னு வரும். ஸோ இங்கே வேர் த வேல்யூ ஆஃப் ஆல்ஃபா பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆல்ஃபா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வரும். ஸோ இதே ரிசல்ட்டை இப்படி கூட நமக்கு வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். அதாவது ஒன் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா ஒயின்னு பார்த்தா பார்த்தீங்களா, ஸோ இந்த டேம் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஆல்ஃபா ஒய் பிலாங்ஸ் டு என்னன்னு வரலாம் நமக்கு எஸ் அப்படின்னு வரலாம். ஸோ இந்த வேல்யூ அப்படியே இன்டர்சேஞ்ச் ஆகி கூட வரலாம் நமக்கு. ஸோ இப்படி வந்தாலும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செட்டை நம்ம வந்து எப்போ கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் வந்து பார்த்தோம் நம்ம. இப்போ இதுல இருந்து நமக்கு கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா ஸோ இந்த கண்டிஷன் நமக்கு வந்து கேட்பாங்க. அதாவது எஸ் அப்படின்ற சப்செட்டு நம்ம வந்து எல் அப்படின்றதுல எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ இதை கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸோ அதுல ஒரு ரெண்டு எலமெண்ட் எடுக்கிறோம் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு எடுக்கிறோம் நம்ம. ஸோ இந்த ரிசல்ட்டை ஞாபகம் வச்சுங்க, ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் பீட்டா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு வரணும். ஆல்ஃபா பீட்டான்றது கிரேட்டர் தன் ஈக்குவல் டு ஜீரோன்னு வரணும். ரெண்டையும் ஆட் பண்ணோம்னா ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வரணும். சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா இந்த ஆப்ஷன் ஆன்சர்ல இல்லை அப்படின்னா ஸோ இந்த ஆன்சரை செக் பண்ணி பாருங்க. எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஒன் மைனஸ் ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஆல்ஃபா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு வரணும். அப்படி இல்லாட்டின்னா இந்த ஒன் மைனஸ் ஆல்ஃபான்றது இன்டர்சேஞ்ச் ஆகி வரலாம். ஆல்ஃபா எக்ஸ் பிளஸ் ஒன் மைனஸ் ஆல்ஃபா இன்டு ஒய் பிலாங்ஸ் டு எஸ்ன்னு வரலாம். இந்த ஆல்ஃபாவோட வேல்யூ கேட்டாங்க அப்படின்னா ஜீரோ டு என்ன வரும் நமக்கு ஒன் அப்படின்னு வரும். ஸோ இந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு கான்வெக்ஸ் செட்ல இருந்து கொஸ்டின் கேட்டாங்கன்னா இந்த ரிசல்ட்டை நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேட்கலாம். ஓகே கவனிங்க, இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பன் ஸ்பியர்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளோஸ்டு ஸ்பியர்னா என்னன்னு பார்க்குறோம். இப்போ இதிலே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா ஓப்பன் யூனிட் ஸ்பியர்னா என்னன்னு பார்ப்போம், க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர்னா என்னன்னு பார்ப்போம். ஸோ இதுல வந்து ஒரு நாலு இது பார்ப்போம் நம்ம. இந்த நாலையுமே பேஸ் பண்ணி ஸோ இந்த ரிசல்ட் நமக்கு வந்து கேட்கலாம். அதாவது ஓப்பன் ஸ்பியர் அப்படின்னா நம்ம இதை எப்படி நோட் பண்றோம் அப்படின்னா பி அப்படின்னு நோட் பண்றோம். பி அப்படின்றது என்ன அப்படின்னா ஓப்பன் ஸ்பியர். இப்போ இதுக்கு என்ன டெஃபினிஷன் பார்க்குறோம் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர், இந்த இடத்துல எக்ஸ் நாட் அப்படின்றது என்ன அப்படின்னா சென்டர், ஆர் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்கோ நம்ம. எக்ஸ் நாட் அப்படின்றது சென்டரு, ஆர் அப்படின்றத நம்ம என்னன்னு எடுத்துக்கோம் நம்ம ரேடியஸ் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போ ஓப்பன் ஸ்பியர் அப்படின்னா பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன வரும் அப்படின்னா எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நாட் கண்டுபிடிச்சோம் அப்படின்னா அது டிஸ்டன்ஸ் லெஸ் தென் ஆர் அப்படின்னு வரணும். நம்ம எடுத்துட்ட ரேடியஸை விட கம்மியா இருக்கணும், லெஸ் தென் ஆர் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து ஓப்பன் ஸ்பியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா க்ளோஸ்டு ஸ்பியர். க்ளோஸ்டு ஸ்பியரை நம்ம எப்படி நோட் பண்றோம் நம்ம எஸ் அப்படின்னு நோட் பண்றோமா. ஸோ அப்போ இந்த இடத்துல எஸ் ஆஃப் என்ன வரணும் அப்படின்னா எக்ஸ் நாட் கமா ஆர் ஈக்குவல் டு நமக்கு என்ன கண்டிஷன், எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நாட், இந்த இடத்துல நமக்கு என்ன வரணும் அப்படின்னா லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஆர் அப்படின்னு வரணும். இந்த இடத்துல லெஸ் தன் அப்படின்னு வந்துச்சுன்னா ஓப்பன் ஸ்பியர் அப்படின்னு வரும். இதே இது லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா க்ளோஸ்டு ஸ்பியர் அப்படின்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஓப்பன் யூனிட் ஸ்பியர்னா என்னன்னு பார்க்குறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம் ஓப்பன் ஸ்பியர்னா என்ன, க்ளோஸ்டு ஸ்பியர்னா என்னன்னு பார்த்தோம். இப்போ ஓப்பன் ஸ்பியர்னா நம்ம என்ன கண்டிஷன் பார்த்துருப்போம், அதை பி அப்படின்னு நோட் பண்ணுவோமா. பி ஆஃப் எக்ஸ் நாட் கமா ஆர் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் கமா எக்ஸ் நாட்ன்றது லெஸ் தென் ஆர் அப்படின்னா ஓப்பன் பார்த்தோம். ஓப்பன்றத பி அப்படின்னு நோட் பண்ணுவோம். க்ளோஸ்டு அப்படின்றத எஸ் அப்படின்னு நோட் பண்ணுவோம். அப்போ எக்ஸ் எஸ் எக்ஸ் நாட் கமா ஆர் அப்படின்னா நம்ம என்ன பார்த்தோம், நம்ம எக்ஸ் சச் தட் டி ஆஃப் எக்ஸ் நாட் எக்ஸ் கமா எக்ஸ் நாட் அப்படின்றது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர், நம்ம எடுத்துகிட்ட ரேடியஸை விட கம்மியாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இதை வந்து ஒன்று ஈக்குவல் டு ஆர் இருந்துச்சு அப்படின்னா க்ளோஸ்டு அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. அதே லெஸ் தென் அப்படின்றதுச்சுன்னா ஓப்பன் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஸோ அடுத்து ஓப்பன் யூனிட் ஸ்பியர்னா என்ன, அதே மாதிரி க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர்னா என்னன்னு பார்க்குறோம் நம்ம. ஸோ அதை ஓப்பன் அப்படின்னா நம்ம என்ன நோட் பண்ணுவோம், பி அப்படின்னு நோட் பண்ணுவோமா. ஸோ இங்கே நம்ம வந்து சென்டர் நம்ம என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஜீரோ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த யூனிட் ஸ்பியர் அப்படின்னாலே ஸோ நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஜீரோ. அதே மாதிரி ரேடியஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன். ஸோ அதாவது சென்டர் ஜீரோ ரேடியஸ் என்ன எடுத்துக்கிறோம் நம்ம ஒன். ஸோ அப்போ சென்டர் ஜீரோ ரேடியஸ் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஸோ அதை ஓப்பன் யூனிட் ஸ்பியரை நம்ம எப்படி எழுதுவோம் அப்படின்னா பி ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் the norm x e less than 1 அப்படின்னு வரும். the norm s less than 1 அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து ஓப்பன் யூனிட் ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். இதே இது க்ளோஸ்டுன்னா நம்ம எப்படி நோட் பண்ணியிருப்போம், எஸ் அப்படின்னு நோட் பண்ணியிருப்போமா. அப்போ எஸ் ஈக்குவல் டு எக்ஸ் சச் தட் த நாம் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஒன் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா ஸோ இதை வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், நம்ம க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம்.
சோ அங்க வந்து less than r ரேடியஸ் ஜெனரலா எடுத்துக்கிட்டோம் நாம அப்ப less than r அப்படினு பார்த்தோம் இங்க ரேடியஸ பர்టిక్యులரா 1 அப்படினு எடுத்துக்கிட்டோம் சென்டர என்னன்னு எடுத்துக்கிட்டோம் நாம 0 அப்படினு எடுத்துக்கிட்டோம் அப்ப ஓபன் யூனிட் ஸ்பியர் அப்படினா சோ தி கண்டிஷன் என்ன ஞாபகம் வச்சுக்கணும் நாம x such that நாம் x less than 1 அப்படினா ஓபன் யூனிட் ஸ்பியர் அதே இது க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர் அப்படினா x such that நாம் x less than or equal to 1 அப்படினா closed unit sphere அப்படினு வரும் இப்போ இதுல நம்ம என்ன ரிசல்ட் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினா the closed unit sphere is always என்ன வரும் நமக்கு convex அப்படினு வரும் சோ இத கூட நமக்கு வந்து கேட்கலாம் the closed unit sphere is always dash அப்படினு கேட்டாங்க அப்படினா சோ அதுல ஆப்ஷன் convex concave complete இந்த மாதிரி closed சோ இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு நாலு ஆப்ஷன் இருக்கும் நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படினா closed unit sphere அப்படிங்கிறது ஆல்வேஸ் நமக்கு என்னவா இருக்கும் நமக்கு convex செட்டா தான் இருக்கும் இப்போ இது வரைக்கும் பாத்தீங்க அப்படினா the basic concepts-ல சீக்வன்ஸ்னா என்னன்னு பார்த்தோம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா கன்வர்ஜன் சீக்வன்ஸ் காசி சீக்வன்ஸ் அடுத்து பாத்தீங்கன்னா பவுண்டட் சீக்வன்ஸ் இதோட டெபினிஷன் என்னன்னு பார்த்தோம் இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் பார்த்தோம் ஸோ அதாவது கன்வர்ஜன் சீக்வன்ஸ் காசி சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸை பேஸ் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட் பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மெட்ரிக் ஸ்பேஸ்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா என்னன்னு பார்த்தோம் ஒரு செட்டை எப்போ வந்து நம்ம கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்றத பார்த்தோம் ஸோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பியரு க்ளோஸ்டு ஸ்பியர்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ அதுல ஓப்பன் யூனிட் ஸ்பியர்னா என்ன க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர்னா என்னன்னு பார்த்தோம் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து பார்த்து முடிச்சிருப்போம் நம்ம இப்போ அடுத்து நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா பார்ட் டூல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாம்ட் லீனியர் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துக்கிறோம் இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பார்ட் ஒன்ல த பேசிக் கான்செப்ட்ஸை நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருப்போம் இன்னைக்கு டே ஒன்ல இப்போ இதுலயே நம்ம நெக்ஸ்ட் பார்ட் ஒன்று பேலன்ஸ் இருக்குது இந்த பார்ட் டூல நம்ம என்ன டாபிக் எடுத்துக்கிறோம் அப்படின்னா நாம்டு லீனியர் ஸ்பேஸ் அப்படின்ற டாபிக் எடுத்துட்டு இதுல நம்ம என்னென்னலாம் நம்ம டெஃபினேஷன் இதுல என்னென்னலாம் நம்ம சப்ஹெட்டிங்ஸ்ல பார்க்க போறோம் அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல நம்ம வந்து பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரணும் அப்படின்னா மறந்துடாமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க